இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகட்டும். வெல்கம் டு மை கார்டன் வாய்ஸ். இந்த வீடியோல நம்ம மணி பிளான்ட் எப்படி செழிப்பா, எப்படி ஹெல்த்தியா, புஷியா வளர்க்கறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு அதிக பராமரிப்பு இல்லாத ஒரு லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தான் இது. நம்ம ரூட்டட் பிளான்ட்டு வாங்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் கட்டிங் எடுத்து நம்ம நட்டாலே அழகாக வேர் விட்டு வளர்ந்துடும். முதலாவது நம்ம இது நட வேண்டிய மண் கலவையை பார்க்கலாம். மண் கலவையை பொறுத்த வரைக்கும் நல்ல திக்கு செம்மண்ணு தவிர, செம்மண் களிமண் தவிர வேறு எல்லா தோட்டத்து மண்ணிலையும் இது ஈஸியாக வளரும். பர்டிகுலராக இந்த மண் மணல் கோகோ பீட்லாம் கலக்கணுன்ற எந்த தேவையும் இல்லை. ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது அது வளர்க்க வேண்டிய இடம். இடத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டு தான் இதில் முக்கியம். டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல நம்ம வச்சோன்னா காலையில் வெயில் படுற இடத்துல மட்டும்தான் வைக்கணும். அதுக்கப்புறம் மத்தியானத்து வெயில் எல்லாம் பட்டுச்சுன்னா அந்த இலை வந்து ப்ரௌன் ஆகுறதோட கலர் கூட சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் டார்க்கான இடத்துல வச்சு வளர்க்க வேண்டிய நிலமை வந்துச்சுன்னு சொன்னால் நல்லா வீட்டுக்குள்ளே உள்ள லைட்டு படுற இடத்துல வைக்கணும். இருட்டான இடத்துல வச்சோன்னு சொன்னாலும் அந்த போத்தோஸோட, அதாவது அந்த டிசைன் மார்பிள் போத்தோஸ் எல்லாமே க்ரீனாக மாறிடும். ரொம்ப டார்க்கில் வச்சாலும் க்ரீனாக மாறிடும், ரொம்ப டைரக்ட் லைட் பட்டாலும் அது பிளெயின் கலராக மாறிடும். நீங்கள் பார்க்குற இந்த மார்பிள் போத்தோஸ் ஹேங்கிங் பேஸ்கெட்டில் தான் இருக்குது, போட்டிக்கோவில் தான் தொங்க விட்டுருக்கேன். ஆனால் என்னென்னா இது சம்மரில் ஆஃப்டர்நூன் வெயில் படிக்கிற இடத்துல இது இருந்தது. அதனால் அந்த தொங்குற அந்த பிரான்ச்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சமாக அந்த கலர் க்ரீன் வந்தது, போக போக கம்ப்ளீட்டாக க்ரீனாக மாறிடுச்சு அதிக வெயில் படுறதுனால. இது மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளே டார்க்கில் வச்சாலும் கலர் மாறிடும். இனி தண்ணி ஊற்றுறது வாட்ரிங் எப்படின்னு பார்க்கலாம். இந்த மண்ணில் நட்டு வச்சுக்கிற செடிகளுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி ஊற்றினா போதும். அதாவது அந்த மேல் மண் கொஞ்சம் ட்ரை ஆன உடனே நம்ம தண்ணி ஊற்றலாம். அப்படியே தண்ணி ஊற்றும்போது அந்த இலைகளுக்கு மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் ரொம்ப அழகாக தெரியும் இலைகள். இனி நம்ம இன்டோரில் இதை வச்சு வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தோம்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் அதை வெளியில் எடுத்து வச்சு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் சூரிய ஒளி, காலையில் உள்ள சூரிய ஒளி படும்படியாக நம்ம வைக்கணும். அதே மாதிரி இலைகளெல்லாம் நல்லா நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி விட்டாலே அழகாக செழிப்பாக தெரியும். நாலாவதா ஃபர்டிலைசர், என்ன உரம் கொடுக்கலாம் இந்த மணி பிளான்ட் செழிப்பாக வளர்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம மண்ணில் வளர்கிறதா தொட்டியில் மண்ணில் வளர்கிற செடிகளுக்கு நம்ம நடும்போது மண்ணோட ஒரு கொஞ்சமாக ஒரு கையளவு வெர்மி காம்போஸ்டோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்கானிக் உரமோ போட்டு நம்ம நடுவோம். அதுக்கப்புறம் எந்த கெமிக்கல் உரமும் இதுக்கு தேவையில்லை. நான் என்ன கொடுக்குறேன்னா வெறும் பனானா வாட்டர். அதாவது இந்த பனானா தோலை, வாழைப்பழ தோலை ஒரு 24 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி அந்த தண்ணியோட இன்னொரு மடங்கு தண்ணி சேர்த்து அதை ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா அந்த பனானா தோலை பாயில் பண்ணி அந்த தண்ணியை குளிர வச்சு அது கூட இன்னொரு மடங்கு தண்ணி சேர்த்து மாதத்துக்கு ஒரு நாள் ஒரு அரை கப் அளவு ஒரு தொட்டி செடிக்கும் கொடுக்கலாம். நான் இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் மட்டும்தான் மணி பிளான்ட்டுக்கு கொடுக்குறேன். இனி தொட்டிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன தொட்டிகளில் நடுறது தான் நல்லது. ரொம்ப பெரிய தொட்டிகளில் நடுறதை விட சின்ன சின்ன தொட்டிகளில் நம்ம நடுறது தான் நல்லது. இது பார்த்திங்கன்னா ஸ்டீல் கண்டெய்னர், நம்ம ஓல்டு வேஸ்டான ஸ்டீல் கண்டெய்னர், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் அந்த மாதிரி அதில் நட்டு வைக்கலாம். இனி நம்ம வீட்டுக்குள்ள தண்ணியில் வச்சு வளர்க்கக்கூடிய மணி பிளான்ட்டோட பராமரிப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த தண்ணியில் நம்ம வளர வைக்கிற அந்த செடிகள் நல்லபடியாக வளரணும்னா முதல்ல அந்த தண்ணி ரொம்ப முக்கியம். தண்ணி எப்படி இருக்கணும்னு சொன்னால் நம்ம சால்ட் வாட்டராக இருந்தால்,
நம்ம வீட்டு தண்ணி சால்ட் வாட்டராக இருந்தால் அதை மட்டும் நம்ம ஊற்றக்கூடாது. அதோடு நம்ம ஆர்ஓ வாட்டர், அதாவது மினரல் வாட்ரு பாதிக்கு பாதி கலந்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த குளோரின் வாட்டரும் இதுக்கு ஊற்றக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மழை தண்ணி ரொம்ப நல்லதுங்க. மழை பெய்கிற டைமில் நான்லாம் அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு இதில் வந்து கலந்துப்பேன். பாதிக்கு பாதி மழை தண்ணி, மீதிக்கு நம்ம வெல் வாட்டர் அந்த மாதிரி தண்ணி, சால்ட் வாட்டராக இருந்தால் கூட பாதிக்கு மழை தண்ணி பாதி இந்த தண்ணி அதில் ஊற்றுறோம். இதுலேயே அது அழகாக வளரும். நம்ம அதே மாதிரி அந்த நம்ம கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம இதை நட்டு வைக்கிறோன்னா இந்த உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது கரை பிடிக்கும். நம்ம அதனால் நம்ம மழை தண்ணி, மினரல் வாட்டர் ப்ளஸ்ஸு கொஞ்சமாக இந்த வெல் வாட்டர் அந்த மாதிரி கலந்து நம்ம வச்சோன்னு சொன்னால் ரொம்ப அழகாக வளரும். இதை நம்ம நல்ல வெளிச்சம் படுற இடத்துல, நல்ல லைட்டு படுற இடத்துல வீட்டுக்குள்ளே வைக்கணும். தண்ணியில் வளர்ந்தால் கூட இருட்டான இடத்துல இதை வைக்கக்கூடாது. நல்ல வெளிச்சம் படுற இடத்துல வச்சாதான் புது இலைகள் வரும். இது ஸ்லோவாக தான் வளரும், தண்ணியில் வளரக்கூடியது. ஆனாலும் அந்த வெளிச்சம் படுற இடத்த வெளிச்சத்துக்கு நேராக வளர்ந்து சின்ன தளிர்கள் வர ஆரம்பிக்கும். இனி இதுக்கு என்ன ஃபர்டிலைசர் கொடுக்கறதுனா அதே லிக்விட் ஃபர்டிலைசர் தான். ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அந்த பனானா வாட்டர் நான் முதல்ல சொன்னனே அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு ஊற்றினா போதும். 2 வாரத்துக்கு 1 தடவை அந்த தண்ணியை மாற்றணும். தண்ணி மாற்றுற அன்னைக்கு வெளியில் வச்சு இலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மாற்றி கொஞ்ச நேரம் நம்ம சன்லைட் படுற மாதிரி, காலை வெயில் படுற மாதிரி காட்டிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சோன்னு சொன்னால் அந்த இலைகள் நல்ல செழிப்பாகவும், அதாவது ஷைனிங்காகவும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் மாஸ்டேக், பேம்பு ஸ்டேக் எல்லாம் இதை நட்டு நம்ம சப்போர்ட் கொடுத்தோம்னா நம்ம தான் அந்த கொடியை அந்த கயிறு மேலே முதல்ல நம்ம அதை கட்டி வைக்கணும். அதை ரொம்ப டைட்டாக இல்லாமல் கட்டி வச்சுட்டு அதில் அதை படர வைக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அங்கங்கேயே கீழே விழுந்து கிடக்கிறது எல்லாமே நம்ம தான் அதில் எடுத்து விட்டு வளர விடணும். அப்போ தான் அது இன்னும் நல்ல புஷியாக தெரியும். இந்த என்ஜாய் போத்தோஸ் வெரைட்டி, அதாவது இந்த மணி பிளான்ட் வெரைட்டி நம்ம சப்போர்ட் கொடுத்து அதில் வந்து நம்ம வளர விட்டாலும் அதில் பிடிச்சு வளராது. அதனால் நம்ம வீட்டுக்குள்ளே இது தாராளமாக வைக்கலாம். நம்ம சுவர் எல்லாம் ஸ்பாயில் ஆகாது, வேர் வந்து பிடிக்காது. அதனால் நம்ம மாஸ்டிக் அல்லது பாஸ்டிக் வச்சு வீட்டுக்குள்ளே வைக்கலாம். இல்லைனா ஸ்டேர் பீஸில் கைப்படியிலலாம் அழகாக தொங்க விடலாம். இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி அழகாக கொடி மாதிரி தொங்கி வளரும். எங்கேயுமே பிடிக்காது, சுவர்லேயோ கம்பியிலையோ பிடிக்காமல் வளரும். இனி நம்ம நடுறதுலேயும் இருக்குது, அப்படியே புஷியாக தெரிகிறது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே அழகாக ஃபேன்சி பாட்டில் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நம்ம வச்சோம்னா இந்த டெவில் சைவியை இந்த மாதிரி செங்கில் செங்கில் லீஃபாக ஒரு ஒரு தண்டோட செங்கில் லீஃபாக நட்டு இப்படி திக் அடர்த்தியாக அடுக்கி வச்சோன்னு சொன்னால் அழகாக வேர் விட்டு வளரும். அதே மாதிரி மார்பிள் போத்தோஸும் இதே மாதிரி நம்ம செங்கில் லீஃபாக கட் பண்ணி நட்டு வைக்கலாம். ரொம்ப அழகாக இதெல்லாம் அப்படி நான் நட்டு வச்சு வளர்றது தான் ரொம்ப அடர்த்தியாக செழிப்பாக வளரும். செங்கில் லீஃபோட கொஞ்சம் தண்டும் சேர்த்து அப்படி நட்டு வச்சோன்னா ஈஸியாக வேர் விட்டு வளர்ந்துடும். இந்த நியான் போத்தோஸ், அதாவது கோல்டன் போத்தோஸ் கூட அந்த மாதிரி நம்ம செங்கல் லீஃப் வச்சு நட்டு வச்சாலும் அழகாக வளரும். இது நான் கொடி மாதிரி தான், லாங் ஸ்டெம் தான் வச்சேன். இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த தொங்கிறது நமக்கு வேண்டாம், கொடி மாதிரி அப்படியே நீண்டு வளர்றது வேண்டாம்னு சொன்னால் அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இல்லைனா அதையே அந்த தொட்டியிலையே நம்ம ரவுண்டாக சுற்றி வச்சு அப்படியே மண் போட்டோம்னாலும் அதில் வேர் விட்டு வளர ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ பற்றி, மணி பிளான்ட் வளர்க்குறத பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த வீடியோவில் சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 1986 இருந்தே நான் செடி வளர்க்க ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி. எப்போவுமே நான் பிளான்ஸ் கலெக்ட் பண்ணி வளர்த்துட்ருப்பேன். ஆனால் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால வீக்கெண்டு மட்டும் கார்டனிங் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் என்னோட நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்போ வந்து ஃபுல் டைம் இந்த செடி வளர்க்குறேன். அதை ரொம்ப அதில் அடிக்ட்டும் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பிளான்ஸ் கலெக்ட் பண்ணுறதும் வளர்க்குறதும் நானே வந்து எல்லாமே செடி நடுறதுலேருந்து பிளான்ஸ் கலெக்ட் பண்ணுறது, நடுறது, வாட்ரிங், ஃபர்டிலைசர் போடுறது, ப்ராப்பகேட் பண்ணுறது, கிராஃப்டிங் பண்ணுறது எல்லாமே நானே பண்ணிகிட்ருக்கேன். அதோட வீடியோ எடுக்கிறதும் அதை எடிட் பண்ணுறது அதை போஸ்ட் பண்ணுறதும் நானே தான் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது, ஆனால் கற்றுக்கிட்டேன். என் பிள்ளைங்க தான் எடிட்டிங்கெல்லாம் கற்றுக் கொடுத்து வீடியோ போடுங்கம்மான்னு ஆரம்பித்து வச்சது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, இது என்னோடய 200th வீடியோ. 200 வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் வீடியோஸும் சேர்த்து. நீங்கள் உங்கள் வியூஸை பொறுத்து தான் நான் இது கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். 60+ ஏஜ்லேயும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நானே வந்து இந்த வீடியோ எடுக்கிறதும் போடுறதோனா மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னு. அதனால் எனக்கு கொஞ்சம் வியூஸ் அதிகப்படியாக வந்தால் நான் இதை தொடரலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா குயிட் பண்ணலாமான்னு கூட யோசிச்சிட்ருக்கேன். அதனால் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.